தமிழகத்தில் முப்பத்தி ஆறு மாவட்டங்களில் கூட்டுறவுத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள எழுபது புதிய கூட்டுறவு மருந்தகங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார் தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னையில் மயிலாப்பூர் ராயப்பேட்டை கொளத்தூர் கொடுங்கையூர் ஆகிய நான்கு இடங்கள் உட்பட எழுபது புதிய கூட்டுறவு மருந்தகங்கள் திறந்து வைக்கப்பட்டன இந்த கூட்டுறவு மருந்தகங்களில் விற்கப்படும் மருந்துகளுக்கு இருபது சதவிகிதம் வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மொத்தம் அறுநூறு கடைகளை திறக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் இ பெரியசாமி பி மூர்த்தி தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மோட்டார் வாகன அலுவலகத்திற்கு ஒரு கோடியே தொன்னூற்று ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒட்டுநர் தேர்வு தளத்துடன் கூடிய அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஏவா வேலு ராஜகண்ணப்பன் தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் நிதி உதவியுடன் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சார்பில் பதினான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் சதுக்கத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் அங்கு மரக்கன்று ஒன்றை நட்டாா் பன்முகப் போக்குவரத்தை ஒருங்கிணைத்து பயணிகள் ஒரு போக்கு ஒரு போக்குவரத்தில் இருந்து மற்றொரு போக்குவரத்திற்கு மாறும்பொழுது இளைப்பாரி செல்லும் வகையில் கத்திப்பாரா மேம்பாலத்திற்கு கீழ் உள்ள இடத்தில் இந்த நகர்ப்புற சதுக்கம் அமைக்கப்பட்டுள்ளது ஆசியாவிலேயே மிகப்பெரிய குளோபல் இலை வடிவமைப்புடன் கூடிய இந்த மேம்பாலத்தின் கீழ் பூங்கா சிறார் விளையாடும் இடம் ஆகியவை அமைந்துள்ளன கூடங்கள் சில்லறை அங்காடிகள் பேருந்து நிறுத்தம் வாகன நிறுத்தம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு தாமு அன்வரசன் மெட்ரோ ரயில் மேலாண்மை இயக்குநர் பிரதீப் யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்